Now play with an example ने एक example पोट रुको अर की ले और make a model from scratch में को आधे क्लिक पर निगे ना इमार और पेज को बोलो ये example already वारन जी रुको ये erase पर निकला first pencil icon चली गया ना pencil icon अब अच्छे और circle वारन चुकला circle ला इबर end circle ले रखना अरे connect तो बनेगला இந்த மாதிரி கனெக்டும் பண்ணிக்கலாம் இந்த டெக்ஸ்ட் ஐகானை வச்சு நீங்க கிளிக் பண்ணி அப்புறம் நீங்க டைப் பண்ணீங்கன்னா இப்போ நான் வந்து லைஃப் சைக்கிள் பண்ண போறேன் அதனால லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர் பட்டர் ஃப்ளை அப்படின்னு போட்டனா இங்க இருக்கும் இது மூவ் ஐகான் இந்த மூவ் ஐகானை கிளிக் பண்ணீங்கனா எல்லாத்தையும் மூவ் பண்ணிக்கலாம் சர்க்கிள் அப்புறம் இந்த லெட்டர் கூட இப்ப எனக்கு மேல வரணும் அதனால மேல வச்சிடலாம் இந்த எரேஸ் ஐகான் இருக்குல்ல இது கிளிக் பண்ணீங்கனா இது மாதிரி எரேஸ் டூல் வரும் இத வச்சு இந்த லைன் எரேஸ் பண்ணிக்கலாம் இல்லனா இந்த சர்க்கிள் கூட எரேஸ் பண்ணிக்கலாம் இப்ப இந்த சர்க்கிள்க்குள்ள பார்க்கலாம் இப்ப பென்சில் ஐகானை கிளிக் பண்ணி இந்த சர்க்கிள் மேல கிளிக் பண்ணீங்கனா இது மாதிரி வரும் சர்க்கிள்குள்ள என்ன எழுதணுமோ அதை எழுதிக்கலாம் இங்க நேம்னு போயிருக்கும் அதை கிளிக் பண்ணி எழுதிக்கலாம் கீழே கலர்ஸ் இருக்கு அந்த சர்க்கிளோட கலர் தெரியுதா ஆரஞ்சு எல்லோ கிரீன் அது மாதிரி நிறைய இருக்கும் இது வந்து உள்ள இருக்கிற சர்க்கிளோட சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் மாத்துறப்ப அந்த சர்க்கிள்குள்ள இருக்கிற இது வந்து இன்க்ரீஸும் டிக்ரீஸும் ஆகும் இன்னொரு சர்க்கிள் வேணும் எனக்கு அப்படின்னு நினைச்சேன்னா இன்னொன்று எழுதுவேன் இதில் எழுதி இப்போ இதை எழுதி வேறு கலர் வச்சுட்டேன் இது ரெண்டும் நான் ஜாயிண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த சர்க்கிளோட சென்டரில் வரைஞ்சி இந்த சர்க்கிள் கிட்ட விட்டிங்கன்னா இந்த ஆரோ வந்துடும் இப்போ இதே மாதிரி நான் வந்து ஃபுல்லாக நான் பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள் ஃபுல்லாக நான் இப்போ எழுத போகிறேன் இது மாதிரி எழுதி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துக்கிறேன் அப்புறம் இப்போ இது பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிளை நான் ஃபுல்லாக எழுதின அப்புறம் நீங்கள் வேணால் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே இருக்குது ஆனால் எல்லாமே டிஸ்அரேஞ்சாக இருக்குது அதனால் மூவ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஒவ்வொன்றுமே மூவ் ஐக்கானை வச்சு கிளிக் பண்ணிட்டேன் இப்போ இந்த ஆரோ இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் வந்து இந்த ஆரோ வேணான்னு நினச்சா எரேஸ் ஐக்கானை வச்சும் எரேஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா அது மேலே கிளிக் பண்ணி டெலிட் ஆரோ அப்படின்னு கொடுத்தா வரும் இதே மாதிரி ஆரோ வரைஞ்சிக்கோங்க ஆரோ வேணான்னா திரும்பி இதே மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இந்த ப்ளே கொடுத்தீங்கன்னா ப்ளே என்னன்னா அனிமேஷன் மாதிரி வரும் இப்போ பட்டர்ஃப்ளை வந்து எக் போடும் கரெக்டாக அந்த பட்டர்ஃப்ளையை கிளிக் பண்ணால் பட்டர்ஃப்ளை எக் போடுது இந்த எக்கு வந்து லார்வா ஆகுது லார்வா பூப்பா ஆகுது அது மாதிரி இந்த ஒரு லைன் போகும் இதை வச்சு நீங்கள் சொல்லித்தரலாம் இது வந்து ரீசெட் ஃபஸ்ட்டு எந்த பட்டன் அமுக்கணுமோ அது ரீசெட் பண்ணிக்கலாம் இது வந்து கீழே இருக்கிறது வந்து ஸ்லோ இது இப்படி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகும் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம் சென்டரில் வச்சா மீடியம் இது மாதிரி வச்சுக்கலாம்
இப்போ நம்மளோட ஃபைல் ரெடி. இப்போ இதை நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணி எடிட்டும் பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணணும்னா சேவ் அஸ் லிங்க் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த லிங்க் இருக்கும், இந்த லிங்கை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டீங்கன்னா இப்போ யாருக்கு அனுப்பணுமோ இப்போ வாட்ஸ்அப்பில் போய் இதை பேஸ்ட் பண்ணி அனுப்புனீங்கன்னா அவங்க ஓப்பன் பண்ணி கூட இதை எடிட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட இதை நீங்கள் அவங்களுக்கு லிங்க் அனுப்பி சொல்லித்தரலாம். இன்ஸ்டாப்பில் சாட் பாக்ஸில் இதை பேஸ்ட் பண்ணி கூட பண்ணலாம். தேங்க்யூ.